ஆண்டவர் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க அனைவருக்கும் என் அன்பு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் அப்போஸ்தலாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5:22. ஆவியின் கனி சந்தோஷம். அன்பான சகோதரர்களே, இந்த காலவெளியில கர்த்தர் உங்கள் நோக்கி சொன்ன வார்த்தை, மகனே மகளே, ஆவியின் கனி சந்தோஷத்தை பயன்படுத்துங்க என்றார். ஆம் அன்பான சகோதரர்களே, ஆவியின் கனி சந்தோஷத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு காட்டுறீங்க, ஆனா சந்தோஷமா இல்லை. இந்த சமூகத்துல நம்ம சந்தோஷமா இல்லைன்னா அவங்க தப்பா நினைப்பாங்களோ, மதிப்பு மரியாதை கிடைக்காதோ அப்படின்னு அவங்களுக்காக பயந்து நம்ம சந்தோஷமா இருக்கீங்கன்னு காட்டுறீங்க அன்பான சகோதரர்களே. அதே போல பிள்ளைகள் பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தன்னுடைய விருப்பங்களும் ஆசைகளும் எல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்க சந்தோஷமா இல்லை. அதே போல பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக வேதனை கஷ்டங்கள்லாம் வெளியே காட்டாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சில நேரத்துல அந்த சந்தோஷத்தை உணர்ந்து இருக்கிறோம் அன்பான சகோதரர்களே. விரும்புறது வரும்போதும் காத்திருக்கும் வரும்போதும் முகத்துல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஆனா நாம் மறந்துடுறோம் கர்த்தர் இந்த ஒரு நொடி சந்தோஷத்துக்காக இந்த கனியை கொடுக்கல, வாழ்க்கை முழுதுமாக சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இந்த கனியை கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க அதை பயன்படுத்தாம இந்த சின்ன நொடி சந்தோஷத்துக்காக ஒவ்வொரு நாளும் போராடுறீங்க, ஒவ்வொரு நாளும் வாழ்றீங்க அன்பான சகோதரர்களே. கர்த்தர் என் மகளும் எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கனியை கொடுத்துருக்கிறார், நீங்க அதை பயன்படுத்துங்க. நீதிமொழிகள் 15:13 மனம் மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் என்று சொல்லி இருக்கிறார் அன்பான சகோதரர்களே. மனதுல எப்ப மகிழ்ச்சி வருமோ அப்போதான் முகத்துல அந்த சந்தோஷம் வரும். ஆனா உங்களோட மனசுல என்ன இருக்கு? நீ வெளியே காட்டாத நிறைய விஷயம் மனதுல போட்டு வச்சிருக்கீங்க. பாரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், நிறைய விஷயம் நீங்க மனதை போட்டிருக்கீங்க. என்னோட பிள்ளைங்களோட ஃபியூச்சர் பத்தி மனதில் போட்டிருக்கீங்க. அடுத்து என்ன செய்ய போறோன்னு பல கேள்விகள் மனதில் போட்டிருக்கீங்க. பதில் கிடைக்காம நிறைய விஷயம் யோசித்தே இருக்கீங்க. இது மாதிரி இருக்க சூழ்நிலையில உன் மனதுல என்ன மகிழ்ச்சி இருக்கும்? பெரிய கத்தியை குத்துற மாதிரி வலி இருக்கும், ஆனா மகிழ்ச்சி இருக்காது. அந்த வலியோட வெளிய நம்ம சந்தோஷத்தோடு இருக்கிற மாதிரி காட்டுறோம், ஆனா ரியலா நீ சந்தோஷமா இல்லை அன்பான சகோதரர்களே. என்னோட மகளோ என் மகளோ எப்ப சந்தோஷமா இருக்கணும் விரும்புறா, உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறா, இந்த கனியை நான் கொடுக்குறேன் என் மகளும் மகளுக்கும், அந்த கனியை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க, அதை பயன்படுத்தி எப்பயும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு கர்த்தர் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறா. அதனால நீ என்ன செய்யணும்னா, மனதில் இருக்கிற வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கேள்விகள் எல்லா விஷயங்களும் எடுத்து கர்த்தருக்கு சமூகத்தில் வைங்க. உள்ளத்துல கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. எது நடந்தாலும் என் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு ஒரு முழுமையான விசுவாசம் வைங்க. வச்சாலே அந்த சந்தோஷம் தானாலே வந்துடும். இந்த நாளே கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தோட ஆரம்பிங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எது நடந்தாலும் என்னோட தேவன் என்னோட கூட இருந்து எல்லாவற்றிலையும் பார்த்துக்கொள்வார்னு விசுவாசத்தோட ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க மூலமா பெரிய காரியங்கள் இந்த நாளில் செய்வார். இந்த செய்தி மூலமா கர்த்தர் ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகக்கிருந்தர் நண்பலாண்டவரே, சுவை வசத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த காலவேளையில் கர்த்தாவே, ஆவியின் கனி சந்தோஷத்தை பத்தி எங்களோட பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி கிதாஸ்வே. எங்க தெளிவாக பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி கிதாவே. உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெளிவாக பேசுறதுக்காக கூட கூட சுத்தரிக்கிறோம் அப்பா. பிதாவே, எங்களோட சமூகத்துல எங்களோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறோம்னு காட்டுறோம் அப்பா ஒவ்வொரு நொடியிலையும். ஆனா உண்மையான சந்தோஷத்தை கர்த்தாவே உணரலப்பா. எப்பயும் வாழ்க்கையில சில நேரத்துல அந்த சந்தோஷத்தை வாழ்க்கையில வருவோம்ப்பா. ஆனா வாழ்க்கை முழுவதும் வருமானம் எனக்கு தெரியல. ஆனா நீ கொடுத்த கனி சில நொடிக்காக இல்ல, சில நேரத்துக்காக இல்ல, வாழ்க்கை முழுதுமா இருக்கிறதுக்காக நீ கொடுத்துருக்க, அதை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய போகணும்னு. அதாவது எங்க எப்படி பயன்படுத்துன்னு தெரியலப்பா. எங்க உதவி வேணுவாப்பா. நீ எங்களோட இருந்து எங்க பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. என் மனதில் இருக்கிற வேதனை கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டு கத்தாவே நீ எங்க இருந்து வைக்க போறதுக்கு நன்றி. அதாவது உங்களை கத்தாவே நாங்க இருந்து வைக்க போறோம்ப்பா.
தானால அந்த சந்தோஷம் வருவோம்ப்பா, என்ன விசுவாசிக்கிறோமாப்பா. என் வாழ்க்கை எது நடந்தாலும் என் கத்த பத்து கொள்ளுவார் விசுவாசத்தோட கத்தா போய் இந்த நாளை ஆரம்பிக்கிறாங்களப்பா. எங்க பிள்ளைங்க சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறாங்க, பலப்படுத்துங்க. அவங்க என்ன விரும்புறாங்களோ, என்ன கேட்கறாங்களோ, எல்லாவற்றிலும் நீ தரப்புக்கு அவங்க நன்றி. அவங்க போகும்போது சந்தோஷத்தோட போறாங்கப்பா, வரும்போது இன்னும் அதிகமான சந்தோஷத்தோட திரும்பி வர நீ பலம் தரப்போது அவங்க நன்றிப்பா. கிருபியோடு நடத்துங்க. இயேசு ஜெபிப்பதாவே ஆமே. என் ஆத்மாவே கத்த சுத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சுத்தரி. என் ஆத்மாவே கத்த சுத்தரி, கத்த சேக செல்லபகரன் வருவாதே ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருபியின் அன்பு பரிசுத்தாவியோடு ஐக்கியம் பண்ண அணியோடு, குறிப்பாக யூடியூப்ல கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோடும் என்றென்றும் கிருபையும் நிரம்பி இருப்பதாக ஆமே.